ராஜயோகம். வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் உட்பட மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் என்ற விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான கேப்டன் டிவி வழங்கும் ராஜயோகம் நிகழ்ச்சி. அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் உட்பட பல நாடுகளுக்கு நேரில் சென்று ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உலக நாடுகளில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்கலாமா? வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வினா, ஜோஷியம். இதை வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அவன் நல்லா இருந்தாலும் சரி, உடனே போய் நம்ம ஜோஷியம் பார்க்கணும், ஜாதகம் பார்த்துடணும், என்ன நல்லா நடந்துட்டுருக்கா, என்ன பண்ணும் அப்படின்னு நினச்சா. இந்த ஜாதகம் எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடியுமா சார்? நம்ம நினச்ச உடனே இதை போய் படிச்சிடலாம், கற்றுக்கலாம் அப்படின்னா முடியுமா சார்? பொதுவாக கல்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு வைங்களேன், பணம் இருந்தால் படிக்க முடியும். அதுவே வந்து ஒரு பொறியியல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, அதுவும் பணம் இருந்தால் படிக்கலாம். அதே மாதிரி இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணம் இருந்தால் படிக்க முடியும். அதாவது எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் பணமும், உங்களுக்கு மனமும் இருந்ததுன்னு வைங்களேன், பணமும் மனமும் இருந்தால், அதாவது தேவையான பொருள் இருந்தாலே எந்த கல்வியாக இருந்தாலும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா, அதாவது மற்ற எந்த ஒரு கல்விக்கும் வந்து பொருள் தேவைப்படுது, ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற இந்த முக்கியமான ஆன்மீகத்தால் அருளப்பட்ட இந்த ஜோதிடத்திற்கு கற்றுக்கிறதுக்கு வந்து கடவுளுடைய அருள் வேணும். மற்ற கல்விகளுக்கு வந்து பொருள் தேவைப்படுது, ஜோதிடம் அப்படிங்கிற சாஸ்திர ஆன்மீகத்துக்கு வந்து கண்டிப்பாக கடவுளுடைய அருள் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாசுக்காகவே புரிஞ்சுக்கலாம். நெத்தியடியான பதிலும் இது தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஜோதிடம் கற்றுக்கிறது அப்படிங்கிறத விட, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கஷ்டப்பட்ட ஒவ்வொருவருக்குமே ஓரளவு ஜோதிடம் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கஷ்டத்திலிருந்து விலகி வர்றதுக்காகவோ அல்லது அந்த கஷ்டத்திலிருந்து தற்காத்து கொள்வதுக்காகவோ ஒரு சில ஜோதிடரை வந்து அவங்களே சந்திப்பாங்க. அப்போது நிறைய ஜோசியம் நிறைய இடத்துல வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கே ஓரளவு ஜாதகம் தெரியக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அது மட்டுமே ஜாதகம் பார்க்கக்கூடிய தகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறது 12 கட்டங்கள் தான், 9 நவ கிரகங்கள் தான், அதாவது 9 கிரகங்கள், 12 கட்டங்கள், 27 நட்சத்திரம், இது மட்டும்தான். இந்த மாதிரியான கட்டங்களை வச்சுட்டு உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுக்கு உண்டான அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய கட்டங்களை நிர்ணயமாக சொல்லக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக கட்டத்துக்கு உண்டான சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதக கட்டத்தை கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான கணிதமாக இருந்ததுன்னு வைங்களே, 4+3=7 அப்படின்னு ஈஸியாக சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஜாதக கட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையை கணிக்கும் பொழுது உங்களுடைய படிப்பு மட்டுமே மனப்பாடமாக பண்ணுறதோ மனப்பாடமாக பண்ணி ஒப்பிக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து சரியாக வராது இந்த சாஸ்திர கலையில். அப்போது உங்களுக்கு வந்து கடவுள் அப்படிங்கிற இந்த ஆன்மீகத்துடைய அருள் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும். நவ கிரகங்களே மாறி நின்னால் கூட நல்ல ஆன்மீகமுள்ள ஒரு ஜோதிடர், நல்ல பிரார்த்தனை உள்ள ஒரு ஜோதிடர், நல்ல பிரசன்னம் பார்க்க தெரிந்த ஒரு ஜோதிடர் வந்து தன்னுடைய நாவால் சொல்லக்கூடிய வார்த்தையால் நவ கிரகமே மாறி நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய ஆன்மீக ஆராய்ச்சியில் கடந்த 30 வருஷத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சத்தியமான வாக்காகவும் நிச்சயமான ஒரு அமைப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஜாதகம் அப்படிங்கிறது அந்த கட்டத்தை பார்த்து அப்போது சொல்கிறது அப்படிங்கிறத விட, அந்த நேரத்தில் அவங்களுடைய குலதெய்வ அருளும், உங்களுடைய குலதெய்வ அருளும்,
மற்ற இந்த அண்டத்தில் உள்ள மற்ற சக்திகளுடைய அருளாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபஞ்ச சக்தியுடைய அந்த தயவாலும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து நிச்சயமாகவே பலிதமாகும். சாதாரணமாக நாம் அதாவது அவங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து அறுதியிட்டு உறுதியாக சொல்லும் பொழுதோ அல்லது அவர் எதிரியாகவே இருந்தால் கூட அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்து நடக்கப்போகக்கூடிய விஷயங்களை வந்து யதார்த்தமாகவும் ஒளிவு மறைவு இல்லாமலும் சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவர் வழங்கக்கூடிய அதாவது நம்மிடம் அதாவது ஒருவரிடம் யார் ஜாதகம் பார்க்க வர்றாரோ அந்த ஜாதகர் மட்டுமல்ல அந்த ஜாதகருடைய வம்சாவளியில் அவங்க வழிபாடு செய்யக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு சேர்ந்து மிகப்பெரிய பொருளும் மிகப்பெரிய கண்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தகுதியையும் நிச்சயமாக கொடுத்துட்டு இருக்குது. அதனால் மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் தனம் அல்லது பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஜாதகம் அப்படிங்கிற இந்த ஜோதிட துறையில் சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த சாஸ்திர துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடோடு ஒரு சில வாக்குகளை சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த பணம் அல்லது தனம் அதற்கு மேலே மற்ற மனங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உலகத்தில் உள்ள இந்த உலகம் மட்டுமல்லங்க ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மனித குலத்திற்கு பொறுப்பு வாய்ந்த மற்ற மனிதர்களை பொறுப்புகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்த இந்த ஜோதிட கலை இந்த சாஸ்திர கலையை கற்றுக்கிறதுக்கு நிச்சயமாக மற்ற எந்த ஒரு கலைக்கும் பொருள் தேவைப்படலாம். ஆனால் இந்த கலைக்கு ஜோதிட கலைக்கு கடவுளுடைய அருள் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இது வந்து நம்ம நினச்ச உடனே எல்லா ஒரு விஷயம் போய் பண்ணிட முடியாது, அந்த மாதிரி ஜோதிடர் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி கடவுளோட அந்த அனுக்கிரகம்ன்றது இருந்தால் தான் பண்ண முடியும், அது படித்து கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாமுத்ரிக சாஸ்திரம் பஞ்சபூத சாஸ்திரம் பரிகார சாஸ்திரம் அதிர்ஷ்ட ரத்தின சாஸ்திரம் மற்றும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர விதிகளின்படி இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற அணுகுங்கள் சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியில் இருந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி அடுத்த ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். ராஜயோகம்